ேசுவில் எனக்கு மிகவும் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே ஆண்டின் காலம் பத்தொன்பதாவது ஞாயிற்றுக்கிழமையை நாம் கொண்டாடுகிறோம் அன்புக்குரியவர்களே இன்றைய ஞாயிற்றுக்கிழமையினுடைய நற்செய்தி வாசகமாக புனித மத்தியை எழுதிய நற்செய்தியிலிருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடல் மீது நடந்த ஒரு நிகழ்ச்சியை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் அன்புக்குரியவர்களே கடந்த வார ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு தன்னுடைய தெய்வீக தன்மையை தனது தெய்வீக மாட்சியை வெளிப்படுத்திய நிகழ்ச்சியை பார்த்தோம் அதாவது இயேசு ஒரு மாற்றம் அடைந்த திருவிழாவை கொண்டாடினோம் இயேசு தனது மூன்று சீடர்களுக்கு முன்பாக தாபோர் மலை மீது உருமாற்றம் அடைந்து தன்னுடைய தெய்வீக தன்மையை தெய்வீக மாட்சியை வெளிப்படுத்திய நிகழ்ச்சியை கடந்த வார ஞாயிற்றுக்கிழமை என்று பார்த்தோம் அன்புக்குரியவர்கள் அதனைத் தொடர்ந்து இன்ற இந்த வார நற்செய்தியிலே மீண்டும் ஒரு முறை இயேசு தமது எல்லா சீடர்களுக்கும் முன்பாக மீண்டும் ஒரு முறையாக தனது தெய்வீக மாட்சியை வெளிப்படுத்துகின்ற ஒரு நிகழ்ச்சியை நாம் பார்க்கின்றோம் ஆம் அன்புக்குரியவர்களே பாருங்கள் மத்திய நச்சினுடைய பதினான்காவது அதிகாரம் இந்த பதினான்காவது அதிகாரத்தில் தொடர்ந்து ப பார்க்கும் பொழுது இந்த அதாவது இந்த கடலில் கடல் மீது நடக்கின்ற நிகழ்ச்சிக்கு முன்பாக இயேசு அந்த ஐயாயிரம் பேருக்கு உணவு பகிர்ந்தளிக்கிற நிகழ்ச்சியானது கொடுக்கப்பட்டிருக்கிறது ஐயாயிரம் பேருக்கு அந்த அப்பங்களையும் மீன் துண்டையும் பகிர்ந்தளிக்கின்ற நிகழ்ச்சியானது நடக்கிறது அப்பொழுது அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு இயேசு மக்கள் கூட்டத்தை அவர்களுடைய வீடுகளுக்கு அனுப்பி வைக்கிறார் மக்கள் கூட்டத்தை அனுப்பி வைக்கிறார் அதன் பிறகு மாலையாடி ஆகிவிடுகிறது தமது சீடர்களையும் கூட படகேறி அக்கறைக்கு செல்லுங்கள் என்று சொல்லி அவர்களையும் அனுப்பி வைக்கிறார் பாடுங்கள் பாருங்கள் பகல் முழுவதும் மக்களோடு உரையாடிய இயேசு பகல் முழுவதும் மக்களுக்கு ஆன்ம உணவையும் உடல் பசியையும் வயிற்றுக்கு உணவையும் அளித்த இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களையெல்லாம் அனுப்பிவிட்டு இப்பொழுது மலை மீது ஏறுகிறார் மலை மீது ஏறி அங்கு இரவு முழுவதும் தம் தந்தையோடு அந்த இரவை ஜெபத்திலே கழிக்கிறார் என்பதை நாம் இன்றைய நற்செய்தியிலே பார்க்கின்றோம் பாருங்கள் அன்புக்குரியவர்களே மலை மீது ஏறுகிறார் இந்த இந்த நிகழ்ச்சியானது நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு இடம் ஏனென்றால் கடந்த வார நிகழ்ச்சியை கூட உருமாற்ற நிகழ்ச்சியிலே கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூன்று சீடர்களை அழைத்து கொண்டு மீது ஏறினார் மலை மீது ஏறி அவர்கள் முன் உருமாற்றம் அடைந்தார் தனது தெய்வீக தன்மையை உணர்த்தினார் என்பதை பார்த்தோம் இன்று எல்லாவற்றையும் எல்லோரையும் அனுப்பிவிட்டு தனியாக மலைமீது ஏறுகிறார் தந்தையோடு உறவாடுவதற்காக ஜெபிப்பதற்காக பாருங்கள் இப்பொழுது அந்த இயேசு ஜெபம் செய்து முடித்துவிட்டு அந்த மலை மீது அந்த இருக்கின்ற நிகழ்ச்சி மலை மீது இருக்கிறார் அடுத்த பக்கத்திலே அடுத்த இடத்துல பார்க்கும் பொழுது சீடர்கள் இந்த பனிரெண்டு சீடர்கள் படகு ஏறி கடலிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதே சமயத்தில் இவர்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இப்பொழுது கடலில் இங்கே என்ன நடக்கிறது என்று பார்த்தால் எதிர்காற்று எதிர்காற்று வீசுகிறது புயல் அடிக்கிறது அநேக அலைகள் மிகப்பெரிய அலைகள் வந்து இந்த படகில் மீது மோதுகிறது இவர்கள் பயந்து அப்படியே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற நிகழ்ச்சியானது இந்த இடத்தில் நடந்து கொண்டிருக்கிறது பாருங்கள் பெரிய இயேசு மலை மீது ஜபம் செய்து கொண்டிருக்கிறார் மலை மீது இருக்கிறார் இங்கு சீடர்கள் கடல் மீது பயணித்து கொண்டிருக்கிறார்கள் அங்கு காற்றும் கடலும் புயலும் அலைகளும் அழைத்து கொண்டிருக்கிறது இந்த இரண்டு நிகழ்ச்சியும் இந்த நற்செய்தியில் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு இடமாக பார்க்கப்படுகிறது ஆம் அன்புக்குரியவர்களே யூதர்கள் யூதர்களுடைய முறைப்படி அவர்களுடைய நம்பிக்கையின்படி மலை உச்சி என்பது அது எப்பொழுதுமே கடவுள் இருக்கின்ற இடம் கடவுளுடைய பிரசனத்தை அனுபவிக்கிய அனுபவிக்கின்ற இடமாக இந்த மலை உச்சியானது கருதப்படுகிறது எனவே தான் போன வார நற்செய்தியிலே கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மலை உச்சியின் மீது உயர்ந்த மலையின் மீது தனது தெய்வீக மாற்றி அந்த உருமாற்ற நிகழ்ச்சியை பார்த்தோம் இன்னும் பழைய ஏற்பாடுகளிலே பல இடங்களிலே இந்த மனிதர்கள் கடவுளை சந்திக்கின்ற ஒரு இடம் இந்த மலை உச்சியாக பார்க்கப்படுகிறது ஆம் அன்புக்குரியவர்கள் இப்பொழுது கடவுள் இயேசு கிறிஸ்து கடவுள் தன்மையோடு கடவுளாக கடவுளின் மகனாக அந்த மலை மீது இருக்கிறார் அந்த மலை உச்சி இப்பொழுது இந்த கடல் அதே போல் அந்த ஈதர்களின் விசுவாசப்படி அவர்களுடைய நம்பிக்கையின்படி கடல் என்பது எப்பொழுதுமே அது சாத்தானின் இருப்பிடமாக கருதப்பட்டது கடல் என்றாலே அது சாத்தானின் இருப்பிடம் எனவே அந்த சாத்தானின் இருப்பிடம் அந்த அலைகள் எதிர்காற்று இவைகள் எல்லாம் கடலுக்கு அடியில் சாத்தான் இருக்கிறான் அந்த சாத்தான் தான் நமக்கு எதிராக இந்த வேலைகள்லாம் செய்கிறான் என்று அந்த யூத மக்கள் அவர்களுடைய நம்பிக்கையாக இருந்தது எனவே பாருங்கள் அன்புக்குரியவர்களே இது கடல் மீது நடந்த நிகழ்ச்சி இது ஒரு அற்புதம் இது எல்லாம் நாம் ஒரு வாசகமாக அந்த இருக்கிற கதையாக பார்த்தால் மட்டும் இது வெறும் கதையாக மட்டும் அமைந்துவிடும் ஆனால் இதனுடைய உட் புற உள்ளார்ந்த அர்த்தத்தை நாம் சிந்திக்கின்ற பொழுது இதில் நிறைய செய்திகள் நமக்கு கிடைக்கிறது ஆம் அன்புக்குரியவர்களே கடவுள் இயேசு கிறிஸ்து கடவுள் தன்மையோடு மலை மீது இருக்கிறார் இந்த படகானது நம் வாழ்க்கை அது ஒரு குடும்பமாக இருக்கலாம் அது ஒரு திருச்சபையாக இருக்கலாம் அது நமது சமுதாயமாக இருக்கலாம் அது ஒரு தனி மனிதன மனிதனாக இருக்கலாம் அந்த படகை நாம் எப்படி வேண்டாலும் உருவகப்படுத்திக் கொள்ளலாம் இப்பொழுது அந்த ஒரு படகானது இந்த உலகிலே சாத்தான் ஆண்டு கொண்டு இருக்கிற சாத்தான் இருக்கின்ற இந்த உலகிலே அநேக கஷ்டங்களோடு அநேக போராட்டங்களோடு எதிர் காற்றிலே அந்த அலைகளோடு போராடி கொண்டு தத்தளித்து கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே பாருங்கள் அன்புக்குரியவர்களே இயேசு மலையிலிருந்து இறங்கி அதாவது தனது தெய்வீக தன்மையிலிருந்து இறங்கி இந்த கடல் மீது நடக்கிறார் மனிதனாக உருவெடுத்து இந்த மண் கடல் மீது நடக்கிறார் அதாவது இந்த அநேக கஷ்டங்கள் நிறைந்த அலைகள் நிறைந்த இந்த புயல் அடிக்கின்ற இந்த மக்கள் கஷ்டப்படுகின்ற இந்த சமுதாயத்திலே இந்த உலகிலே நமது வாழ்க்கையிலே இந்த திருச்சபையிலே நமது குடும்பத்திலே அவர் நடந்து வருகிறார் நம்மை நோக்கி நடந்து வருகிறார் இப்பொழுது இந்த நட தண்ணீர் மீது கடல் மீது நடக்கின்ற நிகழ்ச்சி மீண்டும் ஒரு முறையாக கடவுள் இயேசு கிறிஸ்து தன்னுடைய கடவுள் தன்மையை வெளிப்படுத்துகின்ற ஒரு நிகழ்ச்சியாக பார்க்கின்றோம் ஆமன்பு அன்புக்குரியவர்களே இந்த நிகழ்ச்சியை நாம் மீண்டும் ஒரு முறையாக தொடக்க நூலுக்கு நாம் சென்று பார்ப்போம் தொடக்க நூலிலே உலகம் படைக்க படைப்பதற்கு முன்பாக படைக்கப்படுவதற்கு முன்பாக ஆண்டவருடைய ஆவி கடல் மீது தண்ணீரின் மீது அசைவாடி கொண்டிருந்தார் என்பதை நாம் தொடக்க நூலிலே வாசிக்கிறோம் ஆம் அன்புக்குரியவர்களே அதே அந்த தொடக்க நூலிலே நாம் பார்க்கின்ற தண்ணீரின் மீது அசைவாடி கொண்டிருந்த அதே கடவுளின் ஆடு ஆவி அதே கடவுளின் கடவுள் கடவுள் தன்மை கொண்ட கடவுளின் மகன் இயேசு கிறிஸ்து இன்று அதே தண்ணீரின் மீது நடந்து வருகிறார் நடந்து வந்து இந்த மக்களை சந்திக்கிறார் ஆமன் புக்ரியவர்களை பாருங்கள் இப்பொழுது அந்த கடவுள் இயேசு கிறிஸ்து அவர்களை அணுகி வரும் பொழுது இந்த சீடர்கள் ஐயோ பேய் ஐயோ பூதம் என்று பயப்படுகிறார்கள் அங்கே ஒரு அச்சம் அங்கே பாருங்கள் இந்த உலகத்தில் என்னென்ன நமது வாழ்க்கையில் என்னென்ன வருது பாருங்களேன் படகு ஏற்கனவே இப்போ ஒரு படகு அதில் பன்னிரெண்டு பேர் பயணம் செய்து கொண்டு இருக்கிறார்கள் நடுக்கடலில் போய் கொண்டிருக்க திடீரென்று காற்று எதிர்காற்று வாழ்க்கை இப்படி போய் கொண்டிருக்கிறது ஆனால் நமக்கு வாழ்க்கையில் வருகின்ற அத்தனை கஷ்டங்களும் வாழ்க்கைக்கு எதிராகவே அமைகிறது எதிர்காற்று வீசுகிறது பக்க அலைகள் பெரும் பெரிய அலைகள் வீசி நம் படகை வாழ்க்கை குடும்பத்தை சமுதாயத்தை ஒடுக்க நினைக்கிறது இப்படி இருக்கின்ற பொழுது ஒரு மனிதனை யாரோ தூரத்தில் இருக்கும் பார்க்கும் பார்க்கிறவர்களெல்லாம் அதாவது சொல்லுவாங்க இல்லையா அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பேய் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஏற்கனவே பயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சீடர்களுக்கு தூரத்தில் இருக்கின்ற இயேசுவை பார்த்தல் கூட அவர்களுக்கு பேயாக ஒரு சாத்தானாக ஒரு பூதமாக தெரிகிறது எனவே அவர்கள் அலறுகிறார்கள் கத்துகிறார்கள் ஆனால் பாருங்கள் அங்கிருந்து இயேசு சொன்ன ஒரே பதில் அஞ்சாதீர்கள் நான் தான் என்று சொல்கிறார் அஞ்சாதீர்கள் நான் தான் அஞ்சாதீர்கள் என்ற வார்த்தையை நாம் பல இடங்களிலே பார்க்கிறோம் ஆண்டவர் ஒரு இயேசு கிறிஸ்து தம் சீடர்களுக்கு பல இடங்களிலே மக்களுக்கு அஞ்சாதீர்கள் என்று சொல்வதை பார்க்கிறோம் நான் தான் என்பது இயேசு இந்த வார்த்தையை பல அதாவது முக்கியமாக யோவா நர்ச்சியதிலே நானே திராட்சைக்குடி நானே அப்பம் நானே உயிருள்ள உணவு நானே உயிரும் உடலும் இப்போ அவ்வாறாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நானே என்ற தன்னை வெளிப்படுத்துகின்ற வார்த்தைகளை நிறைய இடங்களில் பார்க்கிறோம் அதே அதன் வழியாக இன்று கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நான் தான் என்று சொல்வது மோசைவுக்கு சீனாய் மலையிலே வெளிப்படுத்தின கடவுள் தன்னை சொல்லுவார் அண்டவரே நீர் யார் என்று இந்த மக்கள் கேட்டால் நான் என்ன சொல்வது என்று மோசை கேட்கும் பொழுது அன்று வெளிப்படுத்தினாரே நாமே இருக்கிறவர் என்று சொன்னாரே அதே கடவுளின் வார்த்தை இன்று இந்த கடல் மீது நடந்து கொண்டிருக்கிற தனது கடல் மீது அசைவாடி கொண்டிருக்கிற இந்த இயேசு கிறிஸ்து அதே வார்த்தைகளை சொல்கிறார் அஞ்சாதே நானே நான் தான் என்று சொல்லுகிறார் பாருங்கள் கடவுளுடைய மாட்சி கடவுளுடைய அந்த தெய்வீக தன்மை என்று அந்த பாமர சீடர்களுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது இந்த இந்த நிகழ்ச்சி வரை நாம் மத்திய இனர்ச்சியிலே பார்க்கின்றோம் அதாவது மத்திய இனச்சியினுடைய அடுத்த பகுதியானது அதாவது பேதுரு கடலில் நடக்கின்ற நிகழ்ச்சியானது இந்த மத்தேயு நற்செய்தியில் மட்டும்தான் நாம் பார்க்கிறோம் இந்த நிகழ்ச்சியானது இரண்டு அடுத்த நற்செய்திகளிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது மார்க்கு நற்செய்தியிலும் கூட ஆறாவது அதிகாரத்திலே இந்த இயேசு கடல் மீது நடக்கின்ற நிகழ்ச்சியானது கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இயேசு கடல் மீது நடந்து அஞ்சாதீர்கள் என்று சொல்லி அவர்களோடு படகில் ஏறி கரைக்கு சென்றதாக மட்டும்தான் கொடுக்கப்பட்டு இருக்கிறது அதே போல் யோவா நற்செய்தியில் கூட ஆறாவது அதிகாரத்தில் க இயேசு கடல் மீது நடந்த நிகழ்ச்சியானது கொடுக்கப்பட்டிருக்கிறது அங்கும் கூட இயேசு அஞ்சாதீர்கள் என்று சொல்லிவிட்டு அவர்களோடு படகில் ஏறி கரைக்கு சென்றதாக தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் மத்தியின் அற்செய்தியாளர் மட்டும்தான் அதனை தொடர்ந்து இன்னும் ஒரு நிகழ்ச்சியை சேர்த்து சொல்லுகிறார் அது என்ன நிகழ்ச்சி என்றால் பேதுரு பேச ஆரம்பிக்கிறார் என்ன பேச ஆரம்பிக்கிறார் ஆண்டவரே இயேசுவே இது தான் என்றால் எனக்கும் கூட ஆசையாக இருக்குது நானும் இந்த கடல் மீது நடக்கு வர நடந்து வர எனக்கு ஆணையிடும் என்று சொல்லுகிறார் உடனே பாருங்கள் அன்பு ஏசு கிறிஸ்து வா என்று ஒரே ஒரு வார்த்தை சொல்லி அவரை அழைக்கிறார் ஆம் அன்புக்குரியவர்களே இயேசு கிறிஸ்து தன்னுடைய கடவுள் தன்மையை விட்டு மனிதனாக பிறந்து இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்து நம்மோடு பயணிக்கின்ற அந்த இயேசுவை பார்த்த உடனே நமக்கு சில நேரங்களிலே ஆச்சரியம் சில நேரங்களிலே சிலருக்கு அது பயம் சிலருக்கு அது பூதமாக தோன்றுகிறது சிலருக்கு அது ஆச்சரியமாக இருக்கிறது சிலருக்கு ஆச்சரியம் ஆசையாக இருக்கிறது இவருக்கு இப்படி ஒவ்வொரு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான அனுபவம் நாம் பார்க்கிறோம் இப்பொழுது பேதுருவுக்கு மத்தியிலே இந்த சாத்தானின் மேலே நாமும் இந்த துன்பங்களை வென்று நடந்துவிட வேண்டும் என்ற ஒரு ஆசை எனவே ஆண்டவரிடம் கேட்கிறார் ஆண்டவர் நமக்கும் வாய்ப்பளிக்கிறார் நான் இந்த உலகத்தை சாவை வென்று சாவை வெல்ல வந்தவன் இந்த சாத்தானின் சோதனையை வெல்ல வந்தவன் இந்த இந்த சாத்தான் இந்த கடல் இந்த இயற்கை அனைத்துமே எனக்கு உட்பட்டவை என்று சொல்லி அதன் மீடு நடந்து வருகின்ற இயேசு இப்பொழுது பேதுருவுக்கும் அந்த ஆணையிடுகிறார் இடுகிறார் வா எழுந்து வா நட இந்த கடல் இதுக்கு பயப்படாதே இந்த அலைகளுக்கு பயப்படாதே இந்த காற்றுக்கு பயப்படாதே நான் இருக்கிறேன் என்று வா என்று சொல்லுகின்ற அந்த இயேசு உடனே பேதுரு கடலில் குதித்து நடந்து வருகிறார் பாருங்கள் அவருடைய துணிச்சலை நாம் பாராட்ட வேண்டும் அவருடைய துணிச்சல் அவருடைய ஆர்வம் அவருடைய ஆசை இதெல்லாம் நாம் இந்த நச்சு இதிலே பார்க்கின்றோம் ஒரு மனிதனாக ஒரு சாதாரண மனிதனாக எப்படி இந்த துணிச்சல் அவருக்கு பாருங்கள் அந்த கடலிலே நடந்து வருகிறார் இது வரைக்கும் நல்லா போயிட்டு இருக்கு பிரியமானவர்களே உடனடியாக சில தூரம் கொஞ்ச தூரம் போன உடனே அவருக்கு பக்கத்தில் வருகின்ற அலைகளை பார்க்கின்றார் இவ்வளவு நேரம் இயேசுவை உற்று நோக்கி நடந்து கொண்டிருந்த பேதுரு இப்பொழுது அலைகளை பார்த்து பார்க்க ஆரம்பித்து விடுகிறார் எதிரில் அடிக்கின்ற காற்றை உணர்கின்றார் இவ்வாறாக இதை பார்க்கும்பொழுது கடலுக்குள்ளே மூழ்குகிறார் கடலில் இந்த உலகத்தின் துன்பத்திலே அ அலைகளிக்கப்படுகிறார் இந்த வருகின்ற கஷ்டங்களை கண்டு அதை கஷ்டங்களை நாம் நோக்கும் பொழுது அந்த கஷ்டங்களிலே நாம் மூழ்கடிக்கப்படுகிறோம் என்பதை நாம் இந்த நிகழ்ச்சியிலே பார்க்கிறோம் ஆன் நமக்கு அன்புக்குரியவர்களே இப்பொழுது பாருங்கள் க கடலில் நடந்த பேதுரு உடனே கடலுக்குள்ளே மூழ்கிறார் உடனே க க உடனே ஆண்டவரே ஐயோ நான் சாகப்போயிருக்க அப்படின்னு கத்துறார் ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று கத்துக்கிறார் ஏன் இந்த இடத்துல பேதுரு வந்து கத்திருக்கணும் ஏன் இவர் வந்து மீனவர் சின்னதுலேருந்தே கடல்னால் கடலுக்கு ஆழம் இந்த கடலில் பழைய பல பல முறை அவர்கள் மீன் பிடித்திருப்பார்கள் இந்த கடலை பற்றி முழுமையாக அறிந்தவர் பேதுரு ஏன்னா இந்த கடலில் தான் அடிக்கடி மீன் பிடிப்பாங்க அதனுடைய க ஆழம் தெரியும் அதனுடைய அகலம் தெரியும் எப்படி இருக்கும் எப்படி எந்த சமயத்தில் காற்று அடிக்கும் எந்த சமயத்தில் புயல் அடிக்குங்கிறதெல்லாம் பேதுருக்கு தெரியும் அதையும் மீறி கடலில் நீச்சடிக்க தெரியும் ஏன்னா மீன் பிடிக்கிறவர்கள் கடலுக்கு நீச்சடிக்க தெரியாதா இல்லையா இப்பொழுது இப்போ இந்த காற்றுல பட்ட உடனே அந்த தண்ணிக்குள்ளே முழுகின உடனே உடனே அப்படியே சமாளித்து அப்படி அடித்து வந்திருக்கலாம் இல்லையா இப்போ ஒரு சிலர் நம்ம 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 இல்லை ஒரு சிலர் இருப்பாங்க இப்படி பயில்வான் மாதிரி வீரமாக வீரமாக காட்டுவாங்க டக்குன்னு எங்கேயாவது விழுந்துருவாங்க உளுந்தவுடனே என்ன சொல்லுவாங்க ஒன்று அடிப்படையில் ஒன்று சொல்லுவாங்க இல்லையா விழுந்தாலும் என் மீசையில் மண் ஓட்டலை அப்படிங்கிற ஒரு கௌரவ பிரச்சனை ஒரு அசிங்கப்பற்றக்கூடாது மற்ற ஏன்னா பன்னெண்டு பேர் பின்னாடி உட்காந்துக்கிறாங்க இவனுக்கு தேவையா அப்படின்னு நக்கல் பண்ணி கெக்குன்னு சிரிச்சிருவாங்க இல்லாட்டி அவர் இது உனக்கு தேவையா அப்படின்னு கேட்டுருவார் இப்படி இருக்கும்போது பேதர் வந்து இந்த இடத்துல அவமானப்படலை ஒரு வெக்கப்படலை இல்லை அந்த இடத்துல சமாளித்து என் மீசில் மண் ஓட்டலை அப்படிங்கிற ஒரு கௌரவத்தை பார்க்கல மாறாக தன்னுடைய சொந்த நிலையை உணர்ந்து தன்னுடைய பலவீனத்தை உணர்ந்து ஐயோ விழுந்துட்டமே பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய உதவி கேட்டார் பார்த்தீங்களா அங்கே தான் நிற்கிறார் பேத விசுவாச நம்பிக்கை இங்கே தான் இருக்கிறது தன்னுடைய நிலையை உணர்ந்து ஆண்டவரே எனக்கு நீச்சம் தெரியும்ல பரவாயில்ல நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் நான் அடிச்சு வந்துடுறேன் நான் அந்த பக்க பக்கத்தில் கடலுக்கு போய் இது க படகுக்கு போயிடுறேன் அப்படின்லாம் சொல்லலை ஆண்டவரே என்னை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லி கடலை அறிந்தவராக இருந்தாலும் சரி கடலில் மிகப்பெரிய சொறா நீச்சாடிக்கு தெரிஞ்சவராக இருந்தாலும் சரி எனக்கு எல்லாம் எந்த என்னுடைய கஷ்டங்களில் நான் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவேன் அவர் எனக்கு உதவி செய்வார் என்று உணர்ந்த பேதுரு ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி குரலை எழுப்புகிறார் உடனே அங்கிருந்து ஒரு கை வருகிறது கை நீண்டு வருகிறது அவருக்கு கை கொடுத்து நம்பிக்கை குன்றியவனாக இருக்கிறாய் என்று சொல்லி ஆண்டவர் அந்த மனிதனை தண்ணீரிலிருந்து எழுத்து காப்பாற்றுவதை நாம் பார்க்கிறோம் ஆம் அன்புக்குரியவர்களே இந்த நிகழ்ச்சியிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் நிறைய இருக்கிறது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய செய்திகள் நிறையாக இருக்கிறது இந்த நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீண்டும் ஒரு முறையாக தன்னுடைய மாட்சியை வெளிப்படுத்தி இந்த நிகழ்ச்சியிலிருந்து ஆண்டவரை நாம் முழுமையாக ஏற்றுக்கொள்வோம் அவருடைய பிள்ளைகளாக வாழ்வோம் நமது வாழ்க்கையிலே வருகின்ற அத்தனை கஷ்டங்கள் நம் நம் படகை நமது குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய நிகழ்ச்சியில் வருகின்ற கஷ்டங்கள் நம் சமுதாயத்தில் அனுபவிக்கின்ற கஷ்டங்கள் தனிப்பட்ட ஒரு மனிதனாக தனி தனிப்பட்ட ஒரு கணவனாக தனிப்பட்ட ஒரு மனைவியாக தனிப்பட்ட ஒரு பெற்றோர்களாக நாம் அனுபவிக்கின்ற அத்தனை கஷ்டங்கள் வாழ்க்கையில் வருகின்ற அத்தனை எதிர்மறை விளைவுகள் அத்தனைக்கும் நமக்கு விடை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரிடம் நோக்கி நம் குரலை எழுப்புவோம் அவரை நோக்கி ஆண்டவரே என்னை என்று காப்பாற்றுவோம் என்று கத்துவோம் இதோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவருக்கும் கை கொடுத்து நம்மை தூக்கிவிட இருக்கின்றார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மலை மீது மட்டும் தங்கியிருந்திருந்தால் இந்த இந்த நிலையில் நிகழ்ச்சி நடந்திருக்காது அவர் மலைமீது தெய்வீகத்தன்மையோடு மட்டும் தங்கியிருக்கிற கடவுள் அல்ல மாறாக நாம் நம்முடைய குடும்ப படகு நமது கஷ்டங்கள் நமது நமது வேதனைகள் அத்தனைகளிலும் பங்கு கொள்ள நமக்கு கை கொடுத்து நம்மை தூக்கிவிட நம்மோடு பயணிக்கின்ற கடவுள் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கண்களை மூடி ஜிபிப்போம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இதோ இந்த அருமையான வார்த்தைகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆம் அன்பு தகப்பனே இதோ எனது குடும்பத்திலே எனது வாழ்க்கையிலே அநேக பிரச்சனைகள் அநேக போராட்டங்கள் அநேக அலைகள் அநேக எதிர்மறை சிந்தனைகள் எதிர்மறை விளைவுகள் இவை அனைத்தையும் நான் போராடி 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 த ஓய்ந்து போயிருக்கிறேன் ஆண்டவரே அன்பு தகப்பனே இதோ உம்மை நோக்கி என் குரலொலியை எழுப்ப உண்மை நோக்கி நான் என் என்னுடைய நம்பிக்கையை வளரச் செய்ய இதோ நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் உமது அன்பான கரத்தை கொடு என்னை தூக்கிவிடும் இயேசுவே என்னை காப்பாற்றும் இயேசுவே எனக்கு விடுதலை தாரும் இயேசுவே ஆமேன்